ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சோலார் இன்வெர்ட்டர் ஏற்கனவே இதை பற்றி உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ தமிழ்லேயே உங்களுக்கு நான் அதை சொல்கிறதுனால இந்த வீடியோஸ் போடுறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இன்வெர்ட்டிங் மோடில் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இதை கனெக்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். இன்வெர்ட்டருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயர் வரும், பிளாக்கு அண்ட் ரெட்டு. இந்த ஒயரை பிளாக்கு மைனஸ்லேயும் ரெட்டு ப்ளஸ்லேயும் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிவிட்டு இதுதான் அவுட்புட் பார்த்திங்கன்னா, சிங்கிள் சைடு ரைட் சைடில் தான் பேச வரும். ஆட்டோமேட்டிக்காக நியூட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரிட்டன் எடுத்துக்கும். ஸோ ஃப்ளக்ஸ் ஒரு இருக்கு இல்லையா, இதோடய ரிட்டன் வந்து நியூட்ரலில் எடுத்துக்கும். ஃபேஸை வந்து ரைட் சைட்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். ரைட் சைட்லேருந்து ஃபேஸ் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு எந்தெந்த பாயிண்ட்டோ அந்த பாயிண்ட்டை கொடுத்துக்கலாம். இங்கே சோலாருக்காக ரெண்டு சோலார் பேனல் வந்து கனெக்ட் பண்ணி இதில் கொடுத்துக்கலாம். பேக்கில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தா சொல்லுங்கள். இப்போ ஃப்ரண்ட்டில் என்ன நான் சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ சோலார் இன்வெர்ட்டர் டிஸ்சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பவர் இல்லை, அதனால் ஆனில் இருக்குது. உங்களுக்கு என்ன பேட்டரி வோல்ட் என்ன இருக்குன்றதை காட்டுது. குறையிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது யூபிஎஸ் மோடு. ஸோ கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா யூபிஎஸ் மோடு, ஆட்டோமேட்டிக்காக யூபிஎஸ் மோடு வந்துடுச்சு பாருங்கள் மேலே. இது சோலார், நீங்கள் சோலார் வச்சுருந்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஆன் பண்ணி விட்டிங்கன்னா சோலாரில் உங்களுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. இது இப்போ பேட்டரி, பேட்டரியோட டைமிங் அதாவது பார்த்திங்கன்னா சார்ஜிங் கெப்பாசிட்டி, லோ பேட்டரி ஹை சார்ஜிங். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி கனெக்டர் போட்டுட்டேன், டாப் போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. இன்வெர்ட்டர் வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து உங்களுக்கு லைட் எதுவும் ஒர்க் பண்ணலை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நான் இங்கே பவர் ஆன் பண்ணுறேன், இப்போ உங்களுக்கு லைட் தெரியுது. இதுதான் ஸோ இதில் வந்து அவுட் புட் போயிடுச்சு இல்லையா, இந்த போகுது. இந்த போர்டு வழியாக உங்களுக்கு எங்கே வந்து கனெக்ட் ஆகுதுன்றத காட்டுறேன். சுவிட்ச் போர்டு தான், சுவிட்ச் போர்டில் பார்த்தீங்கன்னா லூப்பிங் பண்ணியிருப்பாங்க வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், வருஷத்தில் லூப்பிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லூப்பிங் ஒயரில் எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். எல்லா சுவிட்சுக்கும் ஃபேஸுக்கு பதிலாக இதை கொடுத்தாச்சு, இப்போ இது கனெக்ட் ஆகிருச்சு. உங்களுக்கு இது மூலமாக தான் ஒர்க் பண்ணுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் பல வீடியோ உங்களுக்காக காத்திருக்கு. மேலே வந்து பவர் ஆன் பண்ணுற பாருங்கள். ஸோ இப்போ சார்ஜிங் ஆகுது தெரியுதுங்களா, பேட்டரி சார்ஜிங். இது வந்து பார்த்திங்கன்னா ஹை சார்ஜிங் லோ சார்ஜிங், ஹை சார்ஜிங் தான். ஸோ ஏன்னா அது பெரிய பேட்டரி இல்லையா, ஹை சார்ஜிங்கில் தான் கொடுக்கணும்.